ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு. T20 வந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், KL ராகுல் இவங்களாம் வந்து கேப்டன் பதவிக்காக வந்து காத்திருக்காங்க. இன்னொரு புறம் வந்து ரோஹிட்டையே திரும்ப வந்து கேப்டனாக போட்டலாம், அவர் தலைமையிலே வந்து T20 வேர்ல்டு கப் ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பிளானில் வந்து BCCI வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தான் சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலில் வந்து இன்ஜுரி வந்து உண்டாயிருக்கு. இவர் ஆல்ரெடி போட்டியில் ஆடினப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணும்பொழுது காலில் வந்து காயம் வந்து ஆணுச்சு, இவரால் நடக்க முடியலை. பட் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காயம்லாம் வந்து சரியானுச்சு, நல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வு பிரச்சனையினால சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப அவதிப்பட்டு வந்துட்டுருக்காராம். அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலைமையில தான் ஸ்கை வந்து இப்போ வந்து இருக்காரா. இதனால பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவருடைய யூஸ்வலான ஆட்டத்தை வந்து ஸ்கை வந்து ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு கேள்விக்குறி ஒன்று வந்து உண்டாயிருக்கு. ஏன்னா இப்போ T20 உலகக்கோப்பைக்கு முன்பாக அடுத்து இந்தியா ஆடப்போற கடைசி தொடர் வந்து ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடர் மட்டும்தான். இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடர்லையும் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு செஞ்சுரி போட்டு வந்து அசத்திருக்காரு. அப்போ வந்து பாண்டியாவை விட இவர் மேல அதிகமான நம்பிக்கை வர மாதிரி வந்து நடந்திருக்காரு. இன்னொரு புறம் January 11 ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான T20 சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஆடுறது அப்படிங்கிறது வந்து சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து நல்லா ஃபார்ம்ல இருந்தா கூட ஹர்திக் பாண்டியா இன்ஜரி ஆன காரணத்தினாலதான் அவர்கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பை வாங்கி ஸ்கையை வந்து கேப்டனா வந்து போட்டாங்க. இப்ப ஸ்கைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜரி வந்து ஆயிருக்கு, அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன காரணத்தினால பாத்தீங்கன்னா ஸ்கையும் வந்து தனக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்ப வந்து உண்டாயிருக்கு. நன்றி.